வணக்கம் நண்பர்களே மொட்டா அங்குலையும் இபாய் சைஸையும் கொலை பண்ணது யாரு இறந்து போனதா சொல்லப்படுற கேண்டஸ் தான் இப்போ ஒலிவியானா நிஜமாவே அங்க இறந்து போனது யாரு மேட் கிட்ட இவ்ளோ பெரிய உண்மையை வரைச்சு ஏழு வருஷமா என்ன திட்டத்தோட இருந்தாங்க நம்ம ஒலிவியா அடுத்து அவங்க என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில இந்த ஐந்தாவது அத்தியாயத்துல பாக்கலாம் வீடியோவை கவனமா பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி எப்பவும் போல கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம கதைக்குள்ள போயிடலாமா போன எபிசோட்ல மேட் கிட்ட தன்னுடைய உண்மையான பேர் கேண்டஸ் ரசோன்னு சொன்ன ஒலிவியா தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மெக்சிகோ பக்கத்துல இருக்க ஒரு ஏழ்மையான இடத்துல போதை பழக்கத்துக்கு அடிமையான பெண்ணுக்கு அப்பா யாருன்னே தெரியாம பிறந்தவங்க தான் கேண்டஸ் இவங்களுக்கு அஞ்சு வயசு இருக்கும் போதே கேண்டஸோட அம்மா அதிக போதை பழக்கத்தினால இறந்துட்டாங்க ஒரு அநாத தான் இவங்க வளர்ந்தாங்க சின்ன வயசுல இருந்தே கேண்டஸ்க்கு ஒரு குடும்பத்தோட இருக்கணும்னு தான் ஆசை அப்பப்போ அவங்களோட ஆசிரமத்துக்கு தூரத்தை சொந்தக்கார

வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு வருஷம் போக இன்னும் தெருவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் போலீஸ் பிடிக்க திரும்ப தப்பிச்சு வந்த இடத்துக்கு அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருக்கும் தான் ஆனிபல் காசு கொடுத்து ஒலிவியாவை கூட்டிட்டு போயிடுறாரு அங்க போனதும் அவங்களோட பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுட்டு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்ப வச்சு அவனுடைய கிளப்லயே ஆபாச நடனம் ஆட வச்சு பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்துறான் அன்னையில இருந்து ஆனிபலுடைய முழு நேர அடிமையாவே மாறிட்டாங்க கேண்டஸ் அந்த எல்பராய்சோங்கிற நரகத்துல கேண்டஸ்க்கு கிடைச்ச உண்மையான உறவு தான் கிம்மி கேண்டஸ் சின்ன வயசுல இருந்து தனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த அன்பும் அக்கறையும் கிம்மி கிட்ட இருந்து கிடைச்சது ஒரு அம்மா மாதிரி எப்பவுமே கேண்டஸ் பக்கம் நின்னு எல்லாமே சொல்லி கொடுத்து கேண்டஸ் ஒரு வலிமையான பெண்ணா மாத்தினாங்க கிம்மி ஒரு நாள் வேலைக்கு லீவ் எடுத்துட்டு ஆனிபல்க்கு தெரியாம கிம்மி கூட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஒரு அழகான பையன் கேண்டிஸ பார்த்துட்டே இருக்கிறத கிம்மி கவனிச்சு சொல்றாங்க வேற யாரும் இல்லங்க மேட் ஜெயில இருந்து பரோல்லா அம்மா அப்பா இருந்ததுக்காக அவரோட சொந்த ஊருக்கு

ஒரு நல்ல வாழ்க்கையெல்லாம் நமக்கு அமையவே அமையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மேட் கூட இருக்க ஒரு ஒரு நிமிஷம் கனவு மாதிரி இருக்கு இப்படியே மேட்டோட கையை பிடிச்சிட்டு இங்கேயே இருந்தலாம்னு தான் தோணுது ஆனா கேண்டஸ் தான் அடுத்த நாள் காலையில பப்ல இருக்கணுமே அதனால நாளைக்கு சந்திக்கலாம்னு மனசே இல்லாம மேட் கிட்ட போய் சொல்லிட்டு இதுதான் மேட்ட கடைசியா பார்க்க போறோம்னு நினைச்சிக்கிட்டே பபுக்கு போயிடுறாங்க ஆனா இந்த விதி இருக்கு பாருங்க கேண்டஸ்க்கு வேற சில திட்டங்கள் வச்சிருக்கு ரெண்டு வருஷம் அப்புறமா தற்செயலா மேட்ட மறுபடியும் சந்திக்கிறாங்க ஆனா இப்போ அவங்க கேண்டஸ் ஆயில ஒலிவியாவா ஒலிவியா மேட்ட கொஞ்சம் கூட மறக்கவே இல்ல ஆச்சரியம் என்னன்னா மேட்டும் இவங்கள மறக்கல தான ஒரு பாலியல் தொழிலாளினும் தப்பிச்சு வேற பேர்ல வாழ்றேன்னு சொன்னா எங்க தான் நினைச்ச மாதிரி நல்ல வாழ்க்கைய மேட் கூட வாழ முடியாதுன்னு நினைச்சு எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள இருக்க காதல வெளிப்படுத்தி ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் மேட் கிட்ட சொல்லி அவங்க என்னைக்குமே ஒலிவியா ஒளிவியாதான் மேட் அவங்க உண்மையா நேசிக்கிறாங்கன்னு சொல்ல ஆனா அதுக்கு but இவ்வளோ வருஷமா எப்படி இவங்கனால ஏமாத்திட்டு இருக்க முடிஞ்சதுன்னு அவருடைய வெக்கத்தையும் பயத்தையும் விட்டு அவருடைய கடந்த காலத்தை பத்தி சொல்லும்போது கூட ஒலிவியா எதையுமே சொல்லலையேன்னு கோவப்பட மேட் கூட ஒலிவியா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அவங்க கனவுலையுமே நடக்காது நினைச்ச ஒரு விஷயங்கிறதுனாலையும் எங்க அதை இழந்துருவோமோங்கிற பயத்திலையும் தான் அவங்க இதெல்லாத்தையும் மறைச்சிட்டதா சொல்றாங்க இரண்டா வாழ்க்கையில இருந்து வெளியில வந்த போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரே வெளிச்சம் மேட் மட்டும் தானே சொல்றாங்க எங்க எம்மாவை பத்தி சொல்லிருந்தா இவங்களை காப்பாத்தின எம்மாவை ஆபத்துல மாட்டி பயத்துல தான் அத பத்தியும் சொல்லலன்னு மேட் கிட்ட அழறாங்க மேட்டும் எம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவரு ஜெயிலுக்கு போன போதே அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சப்போ ஒலிவியாவை சந்திக்கலன்னா எப்படி அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஒலிவியாவா அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துட மாட்டேன்னு சொல்றாரு இங்க ரெண்டு பேருடைய கடந்த காலத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் ஆனா இவங்களுக்குள்ள இருக்க காதல் தான் உண்மைன்னு மேட் சொல்றாரு ஒலிவியா கிட்ட மேட்டை பொறுத்த வரைக்கும் எம்மாவும் ஒலிவியாவும் ஆனிபல் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது மட்டும்தான் தெரியும் அதுக்காக எதுக்காக இவ்வளவு தூரம் துரத்தை வந்து கொலை பண்றாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு ரெண்டு வருஷத்துலன்னு கேட்டா மேட்ட சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒலிவியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆனிபல் ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்காம எல்லா ராத்திரிலயும் இந்த பெண்களை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த பணம் எதுவும் ஆனிபிள்க்கு பத்தாதனால இன்னொரு தொழில ஆரம்பிச்சிருக்கான் ஒரு நாள் ஆனிபல் கிம்மி கேண்டஸ் அப்புறம் லெவாண்டாங்கிற ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கான் இந்த இடத்துல யாரு வந்தாலும் அவங்களுக்கு பேர் இருக்காதுன்னு நம்பர் மட்டும் தான் இருக்கணும் அங்க வர எல்லாருமே முகமூடி அணிஞ்சிருப்பாங்கன்னு அவங்க யாருங்கிற உண்மையான அடையாளம் ஆனிபிள்க்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி ஆனிபிள் பிடிச்சிட்டு வந்து அலங்கரிச்சு வச்சிருக்க சின்ன பொண்ணுங்களை காட்டி இந்த பொண்ணுங்களை அங்க வர காட்டு மிராண்டிங்களுக்கெல்லாம் அனுப்பி அந்த இடத்துல உதவி செய்யறதுக்காகவும் மேற்பார்வை பார்க்கறதுக்காகவும் தான் இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கான் இதுல இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஏன்னா எல்லாம் சின்ன குழந்தைங்க எம்மாக்கும் இதை சுத்தமா பிடிக்கல ஆனா இவங்க யார் யாருனாலுமே ஆனிபல மீறி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுனால வேற வழி இல்லாம அந்த வேலைய பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனிபலோட இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய ஆரம்பிக்க இன்னும் நிறைய மனித மிருகங்கள் சின்ன பொண்ணுங்களுக்காக அங்க வர ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான நபர்களா தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்க செலவு பண்ற தொகை ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு மனுஷன் முகமூடிக்குள்ள போயிட்டா எவ்வளவு கொடூரமான காட்டு மிராண்டியா இருக்க முடியும்னு அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பிஞ்சு குழந்தைங்களை சொல்ல கூட முடியல பல மாதங்களா கொடூரமா கற்பழிக்கும் கூட இந்த மூணு பேர்னால எதுவுமே பண்ணி தடுக்க முடியல அதுல முக்கியமா ஒருத்தனை மறக்கவே முடியாது முகம் தெரியாட்டியும் அவனுடைய உடல் மொழி நல்லா தெரியும் அவனுடைய கைகளை மடக்கி எப்பவுமே சொடுக்க எடுத்துட்டு இருப்பான் ஒரு கல்யாண மோதிரம் கூட அவன் கையில இருக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ண அவன்கிட்ட கிட்ட அனுப்பும் போது இவனுடைய இந்த உடல் மொழிய பார்த்த அந்த பொண்ணு தயவு செய்து என்னை இவர்கிட்ட மட்டும் அனுப்பவே அனுப்பாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான் லெவாண்டா கிட்ட லெவாண்டாவும் அந்த சின்ன பொண்ணுக்கு பதிலா தன்னை கூட்டிட்டு போக சொல்லி அவன் கிட்ட கெஞ்ச அவ கொஞ்சம் கூட மனசு அந்த சின்ன பொண்ணை தர தரனு இழுத்துட்டு போயிட்டான் எப்படியாவது அந்த சைக்கோ கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு மூணு பேரும் முடிவு பண்ணி ஆனேபிள் கிட்ட சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு கதறி அழுதுக்கிட்டே அந்த அறைய விட்டு வெளியில ஓடி வர இவனை சும்மா விடக்கூடாதுன்னு லெவான்ண்டா அந்த ரூம்குள்ள நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்காம போயிட்டா அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அடுத்த நாள் எம்மா தான் எங்ககிட்ட வந்து அந்த சைக்கோ லெவேண்டாவை அடிச்சே கொன்னுட்டதாகவும் லெவாண்டாவுடைய உடைய சடலத்தை ஆனிபல் ஈபா சாய்ஸ் கிட்ட சொல்லி கடல்ல தூக்கி போட்டுட்டதாகவும் சொன்னாங்க லெவாண்டா இறந்து போன கவலை கொஞ்சம் கூட இல்லாம அடுத்த நாளே அந்த ஒரு புது பொண்ணை கூட்டிட்டு வந்து மனசாட்சியே இல்லாம இவ தான் லெவாண்டாக்கு பதிலா இனிமே சொல்ல கிம்மி பொறுத்துக்க முடியாம இனிமே அந்த மிருகத்தனமான தொழிலுக்கு துணை போக மாட்டோம்னு ஆனிபல எதிர்த்து பேச கிம்மியை கண்ணாப்பினான்னு அடிச்சு காயப்படுத்த எம்மா தான் கிம்மி ஆனிவல் கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க புது பொண்ணு கெசான்ட்ரா முன்னாடி இந்த மாதிரி கிம்மி வாங்கினதுனால அவ பயந்துருப்பாளேன்னு நினைச்சு அவள அவளை போன போது எம்மா கிட்ட ரொம்ப திமரா ஆனிமல் பண்ணனது தப்பு இல்லைன்னு பேசிருக்கா எம்மா எங்களை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்ல ஏன் நீ இன்னும் ஆனிமல் கிட்ட இருக்குன்னு கிம்மி எம்மாவை பார்த்து கேட்டா வேற வழி இல்லாம தானே சொல்லிட்டு அவங்களோட வழிய வெளிய காட்டிக்காம போயிட்டாங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் லெவாண்டாக்கு வந்த நிலைமை எப்ப வேணாலும் தங்களுக்கும் வரும்னு கிம்மியும் கேண்டிஸும் அவங்களுக்கு டிப்ஸா கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஓரளவுக்கு காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து தப்பிச்ச போயிடலான்னு முடிவு பண்றாங்க பாஸ்போர்ட் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல வேற ஏதாவது போலியா எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி அப்ப ரொம்ப கொஞ்சமான காசுகளை வந்து ஆனிபிள் கிட்ட இருந்து திருடுறதும் உண்டு சில நேரம் கண்டுபிடிப்பான் சில நேரம் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படி கண்டுபிடிச்சு எல்லாரையும் சந்தேகப்பட்டு அடிக்கும் போது கூட கிம்மியும் கேண்டீஸும் தான் இந்த வேலையை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் எம்மா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு தான் இருந்திருக்காங்க ஒரு வழியா அவங்க நினைச்ச காசு சேர்ந்து சந்தோஷமா ரூம்ல பேசிட்டு இருந்ததை கெசான்ரா பாத்துட்டு ஆனிபிள் கிட்ட போய் சொல்லி கொடுத்து கிம்மியவும் கேண்டிஸவும் கொடூரமா அடிச்சு காயப்படுத்தி காசை எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டான் ஆனிபிள் அந்த கெசான்ரா கூட சேர்ந்து எம்மாக்கு துரோகம் பண்ணி அவனோட கொடுமையெல்லாம் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போக இதுக்கு மேல இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி கிம்மியும் கூடையும் கேண்டஸ் கூடையும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க எம்மா அந்த தான் ஆனிபிள் அந்த காட்டு மிராண்டிங்களை படம் பிடிச்சு வச்சு மெரட்டி காசு சம்பாதிக்கிறதையும் அவங்களோட பேரு எம்மாக்கு கூட தெரியாதுன்னு ஒரு ஒருத்தருடைய டேப்பையும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வச்சு மார்க் பண்ணி இருக்கிறதாவும் சொன்னாங்க ஆனிபிள் பணமெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாட்டியும் அந்த டேப் இருக்க லாக்கர் கூட எம்மாக்கு தெரியும்னு சொல்லி அதுல முக்கியமா இருபத்தி ஏழாம் நம்பர் டேப்ல இருக்க ஆளு ஆனிபலோட மிரட்டலுக்கு பயப்படாம தன்னுடைய செல்வாக்க வச்சு ஆனிபல வேரோட அழிச்சிடுவேன்னு திரும்ப மிரட்ட ஆனிபலும் கொஞ்சம் பயந்து போய் அந்த டேப்பை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டான் அந்த ஆள் வேற யாரும் இல்ல இந்த குழந்தைங்க கிட்ட சைக்கோ மாதிரி நடந்துகிட்டு லவாண்டாவ கூட கொண்டான்ல கையில எப்ப பார்த்தாலும் சொடுக்க போட்டுக்கிட்டே அவன் தான் நாளைய மறுநாள் சாயங்காலம் அந்த டேப்பை ஆனிபல் அந்த ஆள் கிட்ட ஒப்படைக்கலன்னா ஆனிபலோட கதை முடிஞ்சது அதனால நம்ம அந்த டேப்ப திருடி கரெக்ட் அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்துல மிரட்டுனா கண்டிப்பா பாஸ்போர்ட்டையும் காசையும் கொடுத்துருவான் அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு போலீஸ் அதிகாரி எம்மா கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி ஆனிபல் பத்தி தகவல் கொடுக்க சொல்லி உதவி கேட்டிருந்தாரு அவர்கிட்ட ஆனிபல் சின்ன குழந்தைங்களை வச்சு தொழில் பண்றதெல்லாம் சொன்னா அந்த தொழிலுக்கும் ஒரு முடிவு கட்டி அந்த குழந்தைங்களையும் காப்பாத்திடலான்னு எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க ஆனிபல் பத்தி துப்பு கேட்ட அதிகாரி வேற யாரும் இல்ல நம்ம அதிகாரி டியோ தான் ஆனா அதிகாரி டியோவை பார்த்தது எம்மா மட்டும்தான் ஒலிவியாக்கும் கிம்மிக்கும் அவர் யாருன்னே இன்னும் தெரியாது இப்ப எம்மாவும் கேண்டிஸும் கிம்மியும் சேர்ந்து போட்ட இந்த திட்டத்துல ஒரு சின்ன சிக்கல் இவங்க திட்டத்தை செயல்படுத்த போற அதே நாள் வெளியில ஒரு ஆளை பார்க்க புக் கிம்மினால அங்க இருக்க முடியாது கிம்மி அனாவசியமா சந்தேகம் வரும் அதனால எம்மாவும் தான் இந்த வேலையை செஞ்சாகணும் ஆபத்தான வேலையை செய்ய அனுப்புறதுக்கு கிமிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்கிறாங்க அந்த நாளும் வருது கிம்மி வெளியில கிளம்பி போகும்போது மனசே இல்லாம கேண்டஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் ஆனிபிள் ரூம்ல இல்லாத சமயமா பார்த்து எம்மா அந்த டேப்ப திருடிடுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு அந்த இருபத்தி ஏழாம் நம்பர் டேப்ப வாங்க வருவான் அத மட்டும் ஆனிபிள் குடுக்கல ஆனிபிளோட கதை முடிஞ்சது லாக்கரை திறந்து டேப் எடுக்க வந்த ஆனிபிளுக்கு அந்த இருபத்தி ஏழாம் நம்பர் டேப் இல்லாதத பார்த்ததும் கோவம் தலை கேறிடுச்சு அந்த சமயம் பார்த்து எப்பவுமே ஆனிபிளிய சுத்தி சுத்தி வர அந்த புது பொண்ணு கெசான்ற ஆனிபிள் ரூம் வர யாரோ இந்த பொண்ணு ஆனிபிளை வேவு பார்க்க தான் அனுப்பியிருக்காங்கன்னு இந்த டேப்ப இந்த பொண்ணு தான் எடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு அவளை மிரட்டி அடிச்சு கேக்க அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் ஆனிபிள திருப்பி அடிக்க வெறி தலை கேர்ன ஆனிபிள் கெசான்ரா முக செதைய மூல செதற அடிச்சே கொண்டுட்டான் அப்போதான் ஆனிபிள மிரட்டி பாஸ்போர்ட்ட கேட்கலாம்னு கேண்டஸும் எம்மாவும் ரூம் வந்தா கெசான்ரா இறந்து கிடந்தத பார்த்து பகிர்ந்து கெசான்ரா எந்த தப்பும் பண்ணலன்னு டேப் இவங்க தான் இருக்கணும் திரும்ப வேணும்னா கொஞ்சம் பணமும் மூணு பேரோட பாஸ்போர்ட்டையும் கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க இன்னும் அரை மணி நேரத்துல அந்த டேப் ஆனிபிள் குடுக்கலன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்து வேற வழி இல்லாம பாஸ்போர்ட்ட குடுத்துட்டு பணத்தையும் கொடுக்கும்போது அவனோட துப்பாக்கி முனையில எம்மாவை புடிச்சு வயத்திலயே சுட்டுடுறான் எம்மாவையும் கழுத்த புடிச்சு நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ண பாதி உயிரை கையில புடிச்சுட்டு இருந்த கேண்டஸ் ஆனிவல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறாங்க அங்கேயே ஆனிவல் மயங்கி வீழ்ந்து செத்துடுறான் இப்படி ஒரு நிலைமையில என்ன பண்றதுனே தெரியாம முகம் செதஞ்சு போய் இறந்து கிடைக்கிற கெசான்ராவுக்கு கேண்டஸ் உடைய ட்ரெஸ் போட்டுட்டு அதுல கேண்டஸ் உடைய பாஸ்போர்ட்டையும் வச்சுட்டு இறந்து போனது கேண்டஸ் தான்னு தெரியற மாதிரி தடயங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு கதையை உருவாக்குறாங்க எம்மா கிட்ட போலீஸ் துப்பு கேட்டதுனால இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு ஆனிபலும் எம்மாவும் தேப்பையும் பணத்தையும் தூக்கிட்டு போக பிளான் பண்ணினா இத கேண்டஸ் தெரியாம கண்டுபிடிக்க அத தெரிஞ்சுகிட்ட ஆனிபிள் கேண்டஸ் அடிச்சே கொண்டுட்டான் அத பார்த்த கெசான்ரா பயந்து போய் ஓடிட்டாங்க ஆனா இந்த திட்டத்துல ஒரு பெரிய சிக்கலே கிம்மி இன்னும் வரல ஆனா எம்மாக்கும் கேண்டஸ்க்கும் அவ்வளவு நேரம் இல்ல அதனால மனச கல்லாக்கிட்டு கிம்மிய இங்கேயே விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்றாங்க இதுல கேண்டஸ்க்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாட்டியும் ஆனிபிள் இறந்துட்டதுனால கிம்மிய யாரும் ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு கிம்மி நல்லாதான் இருப்பான்னு சமாதானப்படுத்தி கேண்டஸ்

விசாரிக்க வந்த மொட்டா அங்கிள் இப்படி ஒரு கதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லாரும் அத நம்பவும் ஆரம்பிச்சாங்க எம்மாவும் கேண்டீஸும் படகை எடுத்துக்கிட்டு லெவண்டாவோட சடலத்தை ஆனிபல் எப்படி கடல்ல போட்டானோ அதே மாதிரி ஆனிபல்லுடைய சடலத்தை கடல்ல வீசிட்டு எம்மாவோட தூரத்து உறவினரான சிஸ்டர் அயரினை தேடி வந்திருக்காங்க அவங்களுடைய உதவியால தான் புதுசா போலியான பிறப்பு சான்றிதழ் எடுத்து பாஸ்போர்ட்டும் எடுத்து எம்மா மரியாவாகவும் கேண்டிஸ் ஒலிவியாவாகவும் வாழ ஆரம்பிச்சாங்க அந்த ஆசிரமத்துல தான் குண்டடிப்பட்ட ஒலிவியா ராஜாவை தையல் போட்டு காப்பாத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் போனா இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து அப்புறமா அந்த டேப்ப ஒரு லாக்கர்ல வச்சு ஆளுக்கு ஒரு சாவிய எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மேட்டை எதேச்சியா பார்த்து புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்கினப்போ அந்த துப்பாக்கிய பாத்ரூம்ல ஒழிச்சு வச்சுட்டு எம்மாவும் கேண்டீஸும் இல்ல இல்ல மரியாவும் ஒலிவியாவும் எல்லா திங்கட்கிழமையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல சந்திச்சுப்பாங்க ஆரம்பத்துல எம்மா கூட சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு எல்லா வாரமும் ஒரு பார்க்குக்கு போய் ஒருத்தருக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல அது நம்ம ஒலிவியா

ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க எல்பராய் சொல்ல இருந்தப்போ ஒரு முறை கர்ப்பமா இருக்காங்க ஆனிபிள் ஒரு கேவலமான காரணத்துக்காக அதை கலைக்க விடல அந்த குழந்தையை பெற்றுக்க ஆரம்பத்துல விருப்பம் இல்லாட்டியும் அது வயிற்றுக்குள்ள வளர வளர ஒலிவியா அவங்களே அறியாம பாசவேக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பாப்பா பொறந்ததும் ஒலிவியா நினைச்ச மாதிரியே அந்த குட்டி பாப்பா கிம்மி அப்புறம் ஒலிவ இவங்க மூணு பேரும் ஒரு குடும்பமா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க ஆனா ஆனிபிள் கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு விடுதலையே கிடையாதே அந்த நரகத்துல இந்த குழந்தை வாழ வேண்டாம்

அவ்வளோ காசையும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அடியால் ஈபாய் அங்க இருந்திருக்கான் அப்புறம் அந்த மொட்டை அங்கிள் எப்படி இவங்களை கேட்டதுக்கு கேண்டஸ் கொலை வழக்க விசாரிச்சது அவர் தானும் பவுலாவோட இப்போ இருக்க அப்பா அம்மா கிட்னிக்காக அவரோட அம்மாவை கண்டுபிடிக்க அதே டிடெக்டிவ் அணுகுனப்போ பவுலாவை எந்த ஆசிரமத்துல இருந்து அந்த அம்மா அப்பா எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரு முதல்ல பவுலாவை அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு கடைசியா அது கேண்டஸ் உடைய குழந்தைன்னு தெரிய வந்திருக்கு சரி கேண்டஸ் தான் இறந்து போயிட்டாலேன்னு நினைச்சா அன்னைக்கு கேண்டஸ்ங்கிற பேர்ல இறந்து கிடந்த பெண்ணுக்கு குழந்தை பெத்துக்கிற வாய்ப்பே இல்லன்னு பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லிருக்கு அதை வச்சுதான் இறந்து போனது கேண்டஸ் இல்லனோ கேண்டஸ் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க இவங்க சொல்ற அந்த குழந்தை உண்மையாவே ஒலிவியா ஓடுதுதான் நிரூபிக்க ஒலிவியா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல போட்டு விட்ட செயினையும் அந்த பொண்ணுடைய போட்டோக்களையும் காட்டுறாங்க அப்படியே ஒலிவியாவும் உரிச்சு வச்சிருக்கா இதெல்லாத்தையும் ஒலிவியா சொல்ல மேட்டுக்கு ஏதோ தப்பா படுது நீ எப்படி வெறும் போட்டோவையும் ஒரு செயினையை வச்சு அது உன்னோட பொண்ணு தானே நம்புன அப்படி பொண்ணுக்காக தான் உன்னை வர சொல்லியிருந்தாங்கன்னா எதுக்காக அப்படி ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பணும்னு கேட்டா மயக்கம் பண்ணி வீடியோ எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல அதுதான் அவசியமே இல்லையே பொண்ணுக்காக தானே உன்னை கூப்பிட்டாங்கன்னு மேட் கேட்க மேட் சொல்ற லாஜிக் கொஞ்சம் கூட புரியாம ஒலிவியா அது பொய்யா இருந்தா எதுக்காக தன் பொண்ணுடைய வளர்ப்பு அப்பா நாளைக்கு பதினோரு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அதை காட்டுறாங்க அப்புறம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் வெறும் பொண்ணுதான் பிரச்சனைனா எதுக்காக மரியாதை கொலை பண்ணிருக்காங்க வீடியோ இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா தெரியல ஒலிவியா கேட்டா ஒலிவியாக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது இப்பதான் புரியுது ஆனிபல் அன்னைக்கு ஒலிவியா சுட்டது கையிலையும் உடம்புலயும் தான் கடல்ல தூக்கி போடும்போது கூட ஆனிபல் உடம்பு அசஞ்ச மாதிரி இருந்திருக்கு இதெல்லாம் யோசிச்சு ஒலிவியா மிரண்டு போக வீட்டுக்கு வெளியில போலீஸ் படைய கூப்பிட்டு லொரினாவும் அதிகாரி டீவும் வந்துட்டாங்க ஜோய மிரட்டி மேட் கிட்ட போய் சொல்ல சொல்லி அன்னி வீட்டுல இருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வழியா மேட்டையும் ஒலிவியாவையும் பார்த்ததுக்கு அந்த வீட்டு வாசல்ல வச்சே லொரினாக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு அதிகாரி டியோ போலீஸ் கிட்ட மேட் மாட்னா கண்டிப்பா கொலைய மேட் தலையில கட்டிடுவாங்கன்னு ஒலிவியா சரணடைய முடிவு பண்ணி நாளைக்கு ஒலிவியாவோட பொண்ணுடைய வளர்ப்பு தந்தைய சந்திக்கும்படி மேட் கிட்ட சொல்லி தப்பிச்சு போக சொல்றாங்க இது வரைக்கும் ஒலிவியா மேல எந்த வழக்குமே இல்லாதனால அவங்கள கண்டிப்பா கைது பண்ண மாட்டாங்கன்னு நம்புறாங்க ஆனா ஒலிவியாவுக்கு தெரியாது அவங்கள பத்தி போலீஸ்க்கு தெரியும்னு மேட்ட வீட்டுக்கு பின்பக்கமா தப்பிச்சு போக விட்டுட்டு சரணடைறதுக்காக வாசலுக்கு வராங்க ஒலிவியா வீட்டுக்கு பின்புறமா இருந்த ஒரு காரை திருடிட்டு மேட் கிளம்பிட ஒலிவியாவை போலீஸ் கூப்பிட்டு வரத பார்த்த அதிகாரிட்டியோ அவங்கள முறைச்சு பாத்துக்கிட்டே தன்னுடைய ரெண்டு கைகளையும் சொட கெடுக்கிறாரு இங்கேயே இந்த அத்தியாயம் முடியுது மேட் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தான் எந்த தப்பும் இல்லங்கறத நிரூபிப்பாரா ஆனிபல் உயிரோட தான் இருக்கானா ஒலிவியாவோட பொண்ணு பாலா பேர சொல்லி ஒலிவியாவ வர வைக்க வேற யாராவது நினைக்கிறாங்களா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்போதான் நான் அடுத்த அத்தியாயம் பதிவேற்றம் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்த வீடியோவை கண்டிப்பா சீக்கிரமா பதிவேற்றம் செய்ய முயற்சி பண்றேன் இப்படிதான் போன தடவையும் சொன்ன இருந்தாலும் சொல்லி வைப்போம் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை